ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரதான கட்சியான அதிமுக பாஜகவுடனும் தேமுதிகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் சென்னை வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். இந்த ஆலோசனையில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல தேமுதிக தலைமையிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மோடி அரசு தமிழ்மொழி கலாச்சாரம் நாகரிகம் போன்றவைக்கு மதிப்பளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழக மக்களின் கோரிக்கையை செயல்படுத்தும் முதலமைச்சராக இல்லாமல் மோடி சொல்வதை செயல்படுத்தும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என ராகுல் விமர்சித்தார். தொலைக்காட்சி சேனல்களை ரிமோட் மூலம் மாற்றுவது போல் தமிழகத்தை ரிமோட் மூலம் மாற்ற மோடி முயல்கிறார் எனவும் தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அதிமுக தவிர மூன்றாவது அணியாக கமலஹாசனின் மக்கள் நீதி மையம், சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி, பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை கூட்டணி அமைத்துள்ளன. இதில் மக்கள் நீதி மையம் சார்பில் வரும் 7ஆம் தேதி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் ஆலந்தூர் மற்றும் கோவை தெற்கு தொகுதிகளில் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் ஸ்டாலின் தனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் வரும் 7ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் திமுக கூட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு செயல் திட்டத்தை அறிவிக்க உள்ளதாகவும் திமுக கூட்டணி தொகுதி உடன்பாடு பேச்சு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து தேர்தல் அறிக்கை தயாராகும் பணி நடைபெற்று வருவதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். ஒரு மாநாடு போல ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். தமிழகத்திற்கான தொலைநோக்கு பார்வையை நான் வெளியிட இருக்கிறேன். மு க ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எனது தொலைநோக்கு பார்வையை அந்த நிகழ்ச்சியில் வெளியிடவிருக்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சேலத்திலிருந்து தலைவாசல் வழியே வாகனத்தில் வந்தவர்கள் அங்கிருந்த சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கினர். தமிழக வாழ்வுரிமை கட்சியினரே இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சுங்கச்சாவடியில் நடைபெற்ற தாக்குதலுக்கும் தங்களது கட்சியினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணியின்போது சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் உள்துறை செயலாளர், சட்டம் ஒழுங்கு டிஜிபி திரிபாதி ஆகியோரிடம் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து இப்புகாரை விசாரிக்க 6 பேர் கொண்ட குழு அமைத்ததுடன் அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேலும் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகல் தானாக முன்வந்து விசாரிக்க உள்ளது. இந்த விசாரணையை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் முழுவதும் 9 சட்டமன்ற தொகுதியிலும் வாக்காளர்கள் சுதந்திரமாக அமைதியான முறையில் வாக்களிக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக துணை ராணுவப்படை மற்றும் ஆயுதப்படையினர் 350 பேர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். நடத்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததையடுத்து திருப்பூர் தாராபுரம் பகுதியில் அரசியல் கட்சிகள் சார்பில் பொது இடங்களில் வைக்கப்பட்டு இருந்த கட்சி கொடி, கம்பங்கள் மற்றும் விளம்பர பலகைகளை அகற்றும் பணியில் உள்ளாட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசியல் கட்சியினர் காரில் பணம், பரிசுப் பொருட்கள் மற்றும் மதுபானங்களை எடுத்துச் செல்வதாக வந்த தகவலைத் தொடர்ந்து ஓமலூருக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களையும் பறக்கும்படி அதிகாரிகள் சோதனை செய்தனர். விடிய விடிய நடைபெற்ற சோதனையில் பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டத்தின் எல்லையான கருங்கல்பாளையம், கொடுமுடி, விஜயமங்கலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் காவல்துறையினர் சோதனைச் சாவடிகள் அமைத்து 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 24 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஈரோடு பெரியார் நகரில் உரிய ஆவணங்கள் இன்றி அதிக அளவு பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன.
சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் துணை ராணுவ படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நாகாலாந்து மாநிலத்தைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு துணை ராணுவ படையினர் 80 பேர் 3 வாகனங்களில் வந்துள்ளனர். இவர்கள் இன்று முதல் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று காலை முதல் தொடங்கியது. தமிழகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 முதல் 60 வயது வரை கூட்டு நோய் உள்ளவர்கள் என 1,60,00,000 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று முதல் தடுப்பூசி போடப்பட்டது. இந்த இரண்டாம் கட்ட தடுப்பூசி திட்டத்தில் 27 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. இதற்கு கோவின் மற்றும் ஆரோக்கிய சேது செயலி மூலம் பதிவு செய்யலாம். தனியார் மருத்துவமனைகளில் 250 ரூபாய் கட்டணத்தில் தடுப்பூசி போடப்படும். தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் மருத்துவமனைகளுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசியை பிரதமர் நரேந்திர மோடி செலுத்திக் கொண்டார். முதல்கட்ட தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட பிரதமர் மோடி, தகுதியான அனைவரும் கொரோனா தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் 61 மையங்களில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இணையதளம் மற்றும் நேரில் முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தடுப்பூசி போட வரும் முதியவர்களுக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே தடுப்பூசி செலுத்த அனுமதிக்கப்படுகின்றனர். மயிலாடுதுறையில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறையில் நாள் ஒன்றுக்கு 200 பேருக்கும், சீர்காழியில் 100 பேருக்கும் தடுப்பூசி போடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி போட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்திய அரசின் மத்திய துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் இந்திய கடல்சார் மாநாடு வரும் 4 தேதி வரை நடைபெறுகிறது. இந்த மாநாடு கடல்சார் வணிகத்திற்கு நிதி வழங்குவது, உள்நாட்டு கடல் வாணிபம், கடல்வழி சுற்றுலா, மனிதவள மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மேம்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் தூத்துக்குடி வஉசி துறைமுக நிர்வாகம் 45 நிறுவனங்களுடன் சுமார் 27,000 கோடி மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட உசிலங்குளம், காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும், 8 நாட்களுக்கு ஒருமுறை வரும் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாக்கடை கலந்த குடிநீருடன் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதாக நகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மாவட்டம் போடி பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்காக போடி நகராட்சி சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த குடிநீர் இயந்திரம் பழுதடைந்ததால் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. உடனடியாக குடிநீர் இயந்திரத்தை சரி செய்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட நாச்சியார்பேட்டை பகுதியில் கடந்த 4 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதிகளில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளான பூம்பாறை, மன்னமனூர், பூண்டி, கவுஞ்சி உள்ளிட்ட 10 மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. அங்கு மத்திய அரசின் BSNL தொலைத்தொடர்பு சேவை செல்பேசி பயன்பாட்டிற்கும் மேல்மலை பகுதிகளில் இயங்கும் வங்கிகளின் இணைய தேவைக்கும் பயன்பட்டு வந்தது. இந்நிலையில் BSNL சேவை கடந்த சில மாதங்களாக முற்றிலும் முடங்கியுள்ளதால் தொலைத்தொடர்பு சேவையும் வங்கி பண பரிவர்த்தனையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே தங்கள் பகுதிகளுக்கு தடையில்லா BSNL தொலைத்தொடர்பு சேவையை வழங்க மேல்மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் கடந்த 17 தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 13 நாளன்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியுடன் புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் MK தியாகராஜ பாகவதர்.
அவரின் 111வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே அவர் உருவப்படத்திற்கு ரசிகர்கள் மற்றும் நற்பணி சங்கத்தினர் மாலை அணிவித்து மலர்த்துவையும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரே பெரியார் சிலைக்கு காவி நிற சால்வை அணிவித்து தலையில் குல்லா வைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வழியை நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் இதைக் கண்டு உடனடியாக அப்புறப்படுத்தியதுடன் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மாத்தூர் காவல் நிலையம் அருகே தனியார் வங்கியில் திடீரென ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் அதற்குள்ளாகவே கம்ப்யூட்டர் பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலானது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்து வந்த திருக்கண்ணன் மற்றும் ராஜபெருமாள் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து ஏராளமான மதுபாட்டில்களையும் 2 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரை, கோயம்புத்தூர், கம்பம் உட்பட பல்வேறு இடங்களில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கம்பம் பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி, மதுரையைச் சேர்ந்த முருகன், கம்பத்தைச் சேர்ந்த மணிவாசகம் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் ஜவுளிக்கடைகள், நகைக்கடைகள் என பல்வேறு இடங்களில் விலைமதிப்புள்ள பொருட்களை திருடி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர்களுடன் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 2 பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆவடி கோவர்த்தனகிரியில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த கொள்ளுமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சிவசக்தி. இவர் ஆவடி பூந்தமல்லி சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அருகே உள்ள டீ கடையில் தண்ணீர் குடித்துள்ளார். தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே வரும்போது மாரடைப்பு ஏற்பட்டு நொடிப்பொழுதில் அவரது உயிர் பிரிந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பார்த்திபனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் பனை ஓலையால் செய்யப்படும் சீர்வரிசை பெட்டி தொழில் நலிவடையும் நிலையில் உள்ளது. பழமையை விரும்பும் சிலர் மட்டுமே இந்த பெட்டிகளை வாங்கி செல்வதாகவும் இதனால் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வறுமையின் பிடியில் உள்ளதாகவும் பனை ஓலை பெட்டி செய்யும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் வனப்பகுதிகளில் இருந்து விவசாய நிலங்களுக்குள் யானைகள் நுழைந்து பயிர் சேதம் ஏற்படுத்துவதை தடுக்க மின்வெளி அமைக்க வனத்துறை முடிவு செய்துள்ளனர். வனத்துறையின் அறிவிப்பு யானைகளால் பாதிப்படையும் விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடற்கரையில் இறந்த நிலையில் திமிங்கல் வகையைச் சேர்ந்த டால்பின் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. இந்த டால்பின் சுமார் 5 அடி நீளம், 100 கிலோ எடை இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோடியக்கரை வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்த டால்பின் மீனை கால்நடை மருத்துவர் பரிசோதனை செய்த பின்னர் கடற்கரை அருகில் புதைத்தனர். தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றுதல், வேட்பாளர் செலவினங்களை கட்டுக்குள் வைத்தல் போன்றவை தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அணுக்கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படும் மாமல்லபுரம், சதுரங்கப்பட்டினம், கோக்கிலமேடு, மெய்யூர், எடையூர், கல்பாக்கம், மணமை, குன்னத்தூர், நெய்குப்பி, கடும்பாடி, புதுப்பட்டினம், ஆமைப்பாக்கம், நெல்லூர், விட்டிலாபுரம் ஆகிய பகுதிகளில் பேரிடர் மற்றும் அவசர காலங்களின்போது பொதுமக்களை வெளியேற்றுவது மிகவும் சிரமத்திற்குள்ளாகும் என்பதால் சுற்றுப்புறத்திற்குள் வரும் கிராமப் பகுதிகளில் குறிப்பிட்ட சர்வே எண்களில் உள்ள இடங்களை பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டாம் என நிலா கமிட்டி உறுப்பினர் செயலரின் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.40 ரூபாய்களில் இருந்து 20 காசுகள் குறைந்து 4.20 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்த முட்டை விலை தமிழக மற்றும் வட மாநிலங்களில் சிவராத்திரி பண்டிகையை ஒட்டி தேவை குறைந்ததால் முட்டைகள் அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.20 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் நிலைக்குழு செங்குப்பட்டி அரசு பொறியியல் கல்லூரி அருகே வந்த ஒரு காரை சோதனை செய்ததில் அதில் ஆவணங்கள் இல்லாத 2,39,000 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் திருவையாறு வட்டாட்சியர் அலுவலக கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சுங்கச்சாவடியில் காரைக்குடியிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற கார் ஒன்றில் பாஸ்டாக் முறையில் போதிய தொகை இல்லாததால் 2 மடங்கு கட்டணம் வசூல் செய்யப்பட்டது. இதனால் சுங்க ஊழியரிடம் காரில் சென்றவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சுங்கச்சாவடி ஊழியர்களும் காரில் பயணித்தவர்களும் கைகலப்பில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நமனசமுத்திரம் போலீசார் இருதரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி அருகே ஜெகதேவி கிராமத்தில் அமைந்துள்ளது முகமது சுலைமான் ஷா காதிரி தர்கா. இங்கு ஹஸ்ரத் ஷேக் முகமது அன்வர் ஷா காதிரியின் 15ஆம் ஆண்டு உருஸ் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த விழாவின் போது தர்காவில் சிறப்பு பாத்தியா நடைபெற்ற விழாவில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி வைத்து இஸ்லாமியர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த விழாவினைத் தொடர்ந்து சந்தனக்குடம் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு உருஸ் பவனி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு முத்துமாரியம்மன் எழுந்தருள கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் அம்மனுக்கு தினம்தோறும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மன் வீதி உலா நடைபெறும். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் களத்தில் இறங்கிய 12 காளைகளை 108 வீரர்களில் மாடு ஒன்றிற்கு 9 வீரர்கள் வீதம் கொடுக்கப்பட்ட 25 நிமிடங்களில் அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற காளைக்கும் காளையை அடக்கிய வீரர்களின் அணிக்கும் ரொக்கப் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் விதிமுறையின் காரணமாக பரிசுகள் ஏதுமின்றி போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை காண சுற்றுவட்டார பகுதியினைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் குவிந்திருந்தனர். கோவை ரயில் நிலையத்தில் திருவனந்தபுரத்திலிருந்து ஹைதராபாத் வரை செல்லும் வண்டி 3வது நடைபாதையில் வந்துள்ளது. ஓடும் ரயில் பயணி ஏற முயற்சித்தபோது கால் தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது வண்டியின் கம்பியை பிடித்துக் கொண்டே சிறிது தூரம் இழுத்துச் செல்கையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் சிறிஜித் துரிதமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றினார். மேலும் இச்சம்பவம் குறித்து ரயில்வே உயரதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலரை வெகுவாக பாராட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் வாரப்பூர் ஐயனார் கோவில் மாசி திருவிழா நடைபெற்றது. இதில் மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஐயனார் வீற்றிருக்க மங்கள இசை முழங்க தேர்பவனி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரில் 3வது ஆண்டு மின்னொளி கபடி போட்டி கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், நெல்லை, தென்காசி உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 48 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டிக்கு விளாத்திக்குளம் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் கபடி அணியும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ராஜா ஸ்போர்ட்ஸ் அணியும் தகுதி பெற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 25-18 என்ற புள்ளிக்கணக்கில் விளாத்திக்குளம் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் ஆஃப் கபடி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தினை தட்டிச் சென்றது.